ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்லேருந்து, அதாவது எய்ம்ஸ்லேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. யாருக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங் பண்ணவங்களுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, ப்ளஸ் நர்சிங் கூட சேர்த்து வேறு என்னென்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் விட்டுருக்காங்க, அதெல்லாம் தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்ல வைங்க. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷனை நான் வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டெலகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும், ப்ளஸ் எப்படி அப்ளை பண்ணணும், அதையுமே வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இதுதான் எய்ம்ஸ் போபால் இருந்து வந்த நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு என்ன வேக்கன்னா, ரெஜிஸ்டர் ஆர்ஆர் ஆஃப் எய்ம்ஸ் டெல்லி. சேலரி 15,000 39,000. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எனி கிராஜுவேட் இன் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் ஏ சூப்பர்வைசரி கெப்பாசிட்டி ஆர் டீச்சர் இன் ஏ யூனிவர்சிட்டி ஆர் டீச்சிங் இன்ஸ்டிடியூஷனில், அதை போல் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியுமே இன் சயின்ஸில் முடிச்சிருக்கவங்களுமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம், அது டிசைரபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெபுட்டி மெடிக்கல் சூப்பரிண்டன்ட், இவங்களுக்கான சேலரி 15,000 39,000 வரைக்கும், ப்ளஸ் கிரேட் பேவுமே இருக்குது, அது வந்து 6,000 ப்ளஸ் என்பிஏ லெவல் வந்து 11 சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இன் 200-bedded ஹாஸ்பிட்டலில் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃபீஸர், உங்களுக்கான சேலரி 15,000 39,000 வரைக்கும் இருக்கும். எம்டி இன் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசன் வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிளட் பேங்க் வித் காம்போனன்ட் செப்பரேட் டியூரிங் பிஜி கோர்ஸ் அப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிசிஸ்ட், இவங்களுக்கு சேலரி 15,000 39,000 வரைக்கும், ப்ளஸ் கிரேட் பேவுமே இருக்கும். இவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி இன் மெடிக்கல் ஃபிசிக்ஸ் ஆர் நியூக்ளியர் மெடிசன் ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி வந்து முடிச்சிருக்கும், ஜாப்க்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வேக்கண்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர், இவங்களுக்கான சேலரி 15,000 39,000 வரைக்கும் இருக்கும், வித் கிரேட் பே வந்து 5,400 சொல்லியிருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் காமர்ஸ் டிகிரி, அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் 3 years கேட்டிருக்காங்க. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சார்ட்டட் அக்கவுண்ட், அதாவது சிஏ முடிச்சவங்களும் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம், ஆர் எம்பிஏ இன் ஃபைனான்ஸில் முடிச்சவங்களுமே வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான சேலரி எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டர் ஆர் கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் நர்சிங். ஓகே, இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. நர்சிங்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000 39,000 வரைக்கும் தான் சேலரி சொல்லியிருக்காங்க. கிரேட் பே பார்த்திங்கன்னா 5,400 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. லெவல் டென்னில் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், நம்மளுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஜிஎன்எம் முடித்தவங்களும் ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது, ஒன்லி பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ப்ளஸ் நம்ம வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்டர் நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் வித் சிஸ்டர் டியூட்டர் டிப்ளமான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன், 3 years நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இது பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு சொன்னது எல்லாமே எசென்ஷியல், எல்லாமே தேவையானது, இது வந்து டிசைரபிள்னா. ஸோ இப்படி இருக்கவங்களுமே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம்னா எம்எஸ்சி நர்சிங் முடித்தவங்களுமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். நம்ம வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்கணும், நம்மளோட ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்கணும். 3 years இன் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம வந்து பிஹெச்டியோ எம்ஃபிலோ முடிச்சிருக்கவங்களுமே வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பிஹெச்டி முடிச்சிருக்கும் போது நம்ம ஜேர்னல்ஸ் அதை போல் வந்து வெளியிடுவோம். ஸோ அதை போல் வெளியிட்டவங்களுமே வந்து இந்த ஜாப்க்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸீடிங் 35 years சொல்லியிருக்காங்க. ஓகே, எத்தனை வேக்கன்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 33 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எஸ்சிக்கு 5 வேக்கண்ட்டும், எஸ்டிக்கு 2 வேக்கண்ட்டும், ஓபிசியில் இருக்கவங்களுக்கு 9 வேக்கண்ட்டும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 3 வேக்கண்ட்டும், ப்ளஸ் ஜென்ரல் கேட்டகரியில் 14 வேக்கண்ட்டும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஓவராலாக கொடுத்துருக்கிறது. மொத்தம் 33
கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் எலிஜிபிளாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓபிசி சர்டிஃபிகேட், அதாவது எம்பிசி பிசியில் இருக்கவங்க வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைனா ஒரு சிலவங்க வந்து யூஆர்லேயுமே வந்து டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஓகே, நீங்கள் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும், ஸோ அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹெச்டிடிபி, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களே ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, aimsbhopal.edu.in. ஸோ இந்த வெப்சைட்டுக்கெலாம் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷனை நான் வந்து டெலகிராம்லேயும் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், எந்த ஒரு போஸ்ட்டோ அப்படி வந்து அனுப்ப வந்து முடியாது. நீங்கள் அனுப்பும்போது வேலிடான ஒரு இமெயில் ஐடி கொடுத்து ஸ்கேன்டு ஃபோட்டோ காப்பி ப்ளஸ் ஸ்கேன்டு சிக்னேச்சர் ஆன்லைன் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வேறு என்னென்ன சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவை அப்படின்றதையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், உங்களோட காஸ்ட் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், ஏஜ் ப்ரூஃப், அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ப்ளஸ் நீங்கள் வந்து மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது, இது எல்லாமே அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் கேட்டிருப்பாங்க, ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் ஆர்டர் படி. ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா யூஆர் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு மொத்தம் 1000 ரூபாய் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும். எஸ்சி எஸ்டி PWD கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 250 ரூபா வந்து ஃபீஸாக இருக்கும். ப்ளஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு அவங்க போடலை, மேக்ஸிமம் 1000-250 தெரியல, மேக்ஸிமம் வந்து 250 தான் வந்து உங்களுக்கான ஃபீஸாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இது கொடுக்கல, நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஃபிசிக்கலி வெல் சேலஞ்சு பீப்புளுக்கான ஒரு சில ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஓவரால் நோட்டிஃபிகேஷன். நீங்கள் வந்து இதை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும், ஸோ அதெல்லாம் வந்து நான் இனி வந்து வீடியோ எண்டில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை நான் வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்தம் 33 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து யார் யார் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த ஜாப்க்கு வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இல்லைன்னா டெலகிராம், மேக்ஸிமம் டெலகிராமில் தான் கொடுப்பேன் லிங்க். ஸோ அதில் வந்து போனீங்கன்னா, அப்படி இல்லைனா டெலகிராம் யூஸ் பண்ணலனா நீங்கள் வந்து www.aimsbhopal.edu.in ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ்லேயே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ஃபஸ்ட்டே இருக்கும் ஜாப் இன்ஃபர்மேஷன்னு சொல்லிட்டு, சாரி ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து செகண்டாக வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, நான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனில் டைரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். ப்ளஸ் அவங்களே அதில் வந்து அந்த வெப்சைட் வந்து கொடுத்துருப்பாங்க, அது மூலமாக நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இதே போல் நர்சிங் அண்ட் மெடிக்கல் ரிலேட்டடான எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸுமே ரெகுலராக வந்து போட்டுட்டு வரும். நீங்கள் அதெல்லாம் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.